அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. நல்லவர்களின் நட்பு பெற யாரு நல்லவங்க அப்படின்னு நம்மளுக்கு உடனே வந்து ஒரு க்வெஸ்சன் வரும். நல்லவங்க அப்படின்றது நம்மளுடைய நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி நம்மளை திருத்துறவங்களா இருக்கணும். நாம தீய வழிக்கு போகும்போது நம்மளை தடுக்கிறவங்களா இருக்கணும். நம்ம பண்றது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது. நம்மளுடைய வளர்ச்சிக்கு, நல்ல விதமான வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க தான் நம்ம உலகத்தில் நல்லவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நல்லவங்களோட நட்பு கிடைக்கிறதுக்காக நாம பாட வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதியில 41வது பாடல். புண்ணியம் செய்தனமே மனமே புதுப்பூங்குவளை, கண்ணியம் செய்ய கணவருடன் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கு வந்து தம் அடியார்கள் நடுஇருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. இந்த பாட்டோட அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, மலர்ந்த குவளை மலர் மாதிரி இருக்குமா அம்பாளோட கண்ணு, அபிராமி அன்னையோட கண்ணு வந்து மலர்ந்த குவளை மலர் மாதிரி இருக்குமா. அவளுடைய கணவன் வந்து சிவந்த மேனியனா, அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து, தனியாக வரல, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்களோட அடியார்களுக்கு நடுவில் சேர்த்து வைப்பாங்களாம். அதுதான் இந்த பாடலோட அர்த்தம். நம்ம ஏன்னா நம்ம தீவினை நம்மளை தீண்டாமல் இருக்கணும் அப்படின்னா, அடியார்கள் நடுவில் இருந்தால் தீவினை நம்மளை தீண்டாது. அதுதான் இந்த பாடலோட அர்த்தம். நல்லவர்களின் நட்பு பெற அபிராமி அந்தாதி 41வது பாடல்.